வணக்கம். செல்வகுமாரின் டெல்டா மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 செப்டம்பர் 16 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்று டெல்டா மாவட்டங்களுக்குள் நுழைந்த மழை திருத்துறைப்பூண்டியிலும் நீளாமங்கலத்திலும் மழைப்பொழிவை கொடுத்து, டெல்டாவின் பிற பகுதிகளில் ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து, பேராவூரணி பகுதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து அது அதிராமப்பட்டினம் படி கடலுக்குள் விலகி சென்றது. டெல்டா மாவட்டங்களில் இன்றையை பொறுத்த வரைக்கும் மாலை இரவில் மழை வாய்ப்பு உண்டு. நேற்றை விட இன்றைக்கு கூடுதல் பரப்பில் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம், கால் மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் ஒரு மழைப்பொழிவை கொடுத்து விட்டு செல்லும் குறைந்த பரப்பில். ஆனால் இன்றைய மழைப்பொழிவு ஒதுக்கினாலும், இதுவரை மழைப்பொழிவு ஒதுக்கியிருந்தாலும் டெல்டா மாவட்டங்களில் கண்டிப்பாக நாளை, அதாவது வங்கக்கடலிலே உருவாகி உள்ளே சென்று கொண்டிருக்கூடிய நிகழ்வு தற்பொழுது மத்திய பிரதேசத்தோட மேற்கு பகுதியிலையும் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா இடைப்பட்ட வடக்கு பகுதியிலையும், அதாவது குஜராத் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் பயணித்து கொண்டிருக்கிறது. இது குஜராத் வழியாக அரபிக்கடலில் இறங்கி பாகிஸ்தானுக்கு தெற்கு புறமாக அது மேற்கு நோக்கி நகர இருக்கிறது. இந்த நிகழ்விற்கும் அடுத்த நிகழ்விற்கும் இடைப்பட்ட காலம்தான் நாளை மாலை. ஆக அந்த நேரத்தில் காற்றோட வேகம் மிக குறைந்திருக்கும். வெப்பசலன கீழடுக்கு சுழற்சி காற்றை தேக்கும் அமைப்பு, நல்ல ஒரு மழைப்பொழிவை தரக்கூடிய வானிலை அமைப்பு நாளை செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் கடலோரம் வரைக்கும், வடகடலோரம் எப்பொழுதுமே மழை உண்டு. ஆனால் டெல்டா மாவட்டங்களின் நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை கடலோரம் வரைக்கும், குறிப்பாக வேதாரண்யம், கோடியக்கரை கடலோரம் வரைக்கும் மழை பொழிவை கொடுக்கும் வகையில் நாளை செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவு அமையும். நாளை பெரும்பாலான இடங்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழைப்பொழிவை கொடுத்தாலும் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களில் நாளை கொடுக்கும். குறைந்தபட்சம் நனைக்கு மழை முதல் கன மிக கன மழைப்பொழிவு வரைக்கும் நாளை டெல்டாவிலே அமையும். நாளை அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கொடுக்க போகிறது. அந்த மழைப்பொழிவு இறுதியில் டெல்டா மாவட்டங்கள் வழி, டெல்டாவின் வடக்கு டெல்டா வழியாக மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால், கடலூர் மாவட்டங்கள், புதுச்சேரி வழியாக அது வங்கக்கடலின் இந்த பகுதியை மையமாக வைத்து கடலுக்குள் இறங்கி இருக்கிறது. வங்கக்கடலோரம் கடலுக்குள் இறங்கும் பொழுது டெல்டாவிற்கும், டெல்டா வழியாக தான் இறங்க போகுது, வடக்கு டெல்டா வழியாக தெற்கு டெல்டாவிற்கும் மழைப்பொழிவை கொடுத்து விட்டு தான் அது மழைப்பொழிவு விலகி செல்லும். ஆகவே நாளை செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை இதுவரை ஒதுக்கியிருக்கக்கூடிய இடத்துலையும் மழைப்பொழிவை கொடுக்கும். அன்றே சொன்னோம், ஆகஸ்ட் இறுதியிலிருந்து மழைப்பொழிவு தீவிரமடையும், ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுக்கும், வெப்பம் விலகும் என்று சொன்னோம். செப்டம்பர் 2 முற்றிலுமாக சூரியன் குத்துக்கதிர் அது குமரி கடலில் பயணிக்க தொடங்கிவிடும். செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டு பகுதியை அடையும். அந்த நாள் தான் இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆக தொடர்ந்து மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் காலம்தான் இனிமேல். மழை தினசரி மாலை இரவு வந்துவிட்டால் இருக்கும். சில நாட்கள் பரப்பில் அதிகரித்திருக்கும், சில நாள் பரப்பில் குறைந்திருக்கும். மாலை வந்துவிட்டால் மழை வானிலை தான், ஆனால் தூறலாவது கொடுத்து விடும். கடும் மேகம் சூழ்ந்து ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் பொழுது டெல்டா மாவட்டங்களில் உங்கள் ஊருக்கும் கொடுக்கலாம். உங்கள் ஊருக்கு ஒதுக்கிவிட்டு சென்றால் அடுத்தடுத்த நாட்களிலே கண்டிப்பாக வந்து கொடுக்கும். இப்படி நாளை செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை பெய்யும் கனமழை போல மேலும் ஓரிரு நாள் இந்த மாத இறுதிக்குள்ள கனமழை பொழிவு இருக்கிறது. எல்லா நாளுமே மழை உண்டு. நாளை பெய்யும் மழைப்பொழிவு சற்று கூடுதலாக இருக்கும், கனமழையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல மேலும் ஒரு கனமழை பொழிவினால் இந்த மாத இறுதிக்குள்ள அமையும். அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளையும் சீரான மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். இந்த மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழையை வலுப்பெறும் வகையில், அதாவது இந்த மாத இறுதியில் ஒரு முறை மட்டும் நாம் சொல்லியிருக்கேன், அதாவது இந்த மாத இறுதிக்குள்ளே மேலும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை போல் மேலும் ஒரு மழைப்பொழிவு இருக்குன்னு சொன்னோம். குறைந்தபட்சம் மேலும் ஒரு மழைப்பொழிவுன்னு நான் சொல்கிறேன், வலுவான மழைப்பொழிவு. நாளை மழைப்பொழிவை பாருங்கள், நிச்சயமாக கனமழையாக இருக்கும். அதே மாதிரி மேலும் ஒரு மழைப்பொழிவு இந்த மாத இறுதிக்குள் சொல்லியிருக்கேன். ஆகவே மேலும் ஒரு 5 நாள் கழித்து மேலும் ஒரு மழைப்பொழிவு, குறைந்தபட்சம் 2-3 முறை கூட நல்ல மழைப்பொழிவை கொடுக்கலாம். இந்த மாத இறுதியில் வலுவான நிகழ்வு அரபிக்கடலை நோக்கி
ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி நோக்கி வரும். கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழையானது அக்டோபர் 2ஆம் தேதி மகாராஷ்டிரா வரைக்கும் பின்வாங்கிவிடும் என்பதனால் அக்டோபர் 2-3 தேதிகள் வாய்க்கில் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழி நிகழ்வு வடக்கு கர்நாடகா நோக்கி வரும் என்பதனால் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கண்டிப்பாக அக்டோபர் 1ஆம் வாரத்திலிருந்து 3 வாரங்கள் 3 நிகழ்வுகள் நல்ல ஒரு மழைப்பொழிவை காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கொடுக்கும். கண்டிப்பாக அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் காவிரி பாசன பகுதிகளிலையும் மழைப்பொழிவை கொடுக்கும். அணை நீரை எதிர்பார்க்காமலே பெய்யக்கூடிய மழைப்பொழிவு வைத்து விவசாயம் செய்யும் நேரம் கண்டிப்பாக நெருங்கிவிட்டது. அணை நீர் மட்டமும் மெல்ல உயரும். படிப்படியாக 1-2 நிகழ்வு வலுவான மழைப்பொழிவை கொடுத்து அணைகள் மட்டத்தை கர்நாடகா அணையை முதல்ல நிரப்பி கர்நாடகா அணையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வருவதற்கான வாய்ப்பு அக்டோபர் 1-3 வாரத்தில் அமைகிறது. முதல் வாரமே கர்நாடகா அணைக்கும் தமிழ்நாட்டின் இடைப்பட்ட தமிழ்நாட்டு அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் கர்நாடகாவின் கபினி கையரசனைக்கும் இடைப்பட்ட போதிலேயே மழைப்பொழிவு இருக்கும். இதனால் கர்நாடகா அணை திறக்காமலே தண்ணீர் கிடைக்கும் வகையில் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு இருக்கிறது. இம்மாத இறுதியிலிருந்து அக்டோபர் 1வது வாரம் 2வது வாரம் 3வது வாரம்லாம். அது இல்லாமல் கர்நாடகாவிலும் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் வயநாடு குடகு உள்ளிட்ட கேரளா காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் அக்டோபர் 1-3 வாரம் சிறப்பான மழைப்பொழிவு இருக்குது. தமிழ்நாட்டின் பாசன பகுதிகளிலையும் சிறப்பான மழைப்பொழிவு இருக்குது. ஆகவே மழைப்பொழிவு இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிந்து எப்பொழுது எங்கே மழை தீவிர மழைப்படி கனமழையா மிக கனமழையா ஒதுக்கி ஒதுக்கியா ஆங்காங்கேவா எங்கே எப்படி என்பதையெல்லாம் அறிந்து புரிந்து அப்டேட்ஸ் அறிந்து துல்லியம் அறிந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அறிவிக்கிறேன், இன்று மாலை இரவில் மழைப்பொழிவு டெல்டாவிற்கு உண்டு. ஆங்காங்கே குறைந்த பரப்பில் வடகடலோர மாவட்டங்கள் வடவுள் மாவட்டங்களில் போய் இது தீவிரமடைந்து நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் நாளை கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் நீலகிரி முதல் கோடியக்கரை முனை வரைக்கும் உள்ள எல்லா பகுதிகளுக்குமே மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக நாளை வரக்கூடிய நாட்களில் மழை இருந்து கொண்டு தான் இருக்கும். வறட்சி என்பதை மறந்து விடுங்கள். வறட்சி என்பது இனிமேல் ஏற்படாது. அதாவது எல்நினோ பற்றியெல்லாம் கவலையை வேண்டவே வேண்டாம். எல்நினோ இருக்கத்தான் செய்யும். ஆனால் எல்நினோ தமிழ்நாட்டின் மழைக்கு எந்தவித பாதிப்பையும் கொடுக்காது. சேர்த்து சேர்த்து மழைப்பொழிவை கொடுக்கும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. அந்த நேரத்தில் மேட்டூர் உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்ததாக அக்டோபர் 20லிருந்து 27 வரை காற்று திசை மாறும் நிகழ்வு. அக்டோபர் 27க்கு பிறகு வடகிழக்கு பருவமழை. காற்று திசை மாறும் நிகழ்விலையும் மழை உண்டு. தென்மேற்கு பருவமழையிலும் டெல்டாவில் மழை உண்டு. காற்று திசை மாறி வடகிழக்கு பருவமழையாக மாறிய பிறகு நல்ல மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களும் அதிக மழைப்பொழிவு சராசரிக்கு மிகுதியான மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.